நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒன்ன பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். பிரெக்னன்சி கர்ப்ப காலத்துல வந்து அழகை எப்படி மெயின்டைன் பண்றது, சரும பராமரிப்பை எப்படி பண்ணலாம். நிறைய பேர் பிரெக்னன்ட் ஆயிட்டா நான் ரொம்ப கருப்பாயிட்டேன், ரொம்ப வெயிட் போட்டுடுச்சு, பிளஸ் எனக்கே என்ன பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நிறைய தாய்மார்கள் ஃபீல் பண்றாங்க. ஒன்னும் இல்லைங்க, ஒரு சில டிப்ஸ் நான் சொல்றேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் உங்க பிரெக்னன்சில வந்து நீங்க ரொம்ப அழகா தெரியலாம், பிரெக்னன்சி முடிஞ்சும் நீங்க அழகா இருக்கலாம். அதுல என்னன்னா முதல்ல பாத்தீங்கன்னா நீர், தண்ணி. தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குறையாம குடிக்கணும். அது நீங்க தண்ணியா எடுத்துக்கலாம், இல்ல வந்து நீங்க மோரா எடுத்துக்கலாம், இளநியா எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி வந்து என்ன பண்ணணும்னா உங்க உடம்புல இருந்து வெளியேற அந்த நச்சு எல்லாம் வெளியேற வெளியேற உங்களுக்கு வந்து சரும அழகை வந்து அதிகமா கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா உணவு, ஃபுட்டு. ஃபுட் வந்து எப்படி பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க வீட்டுல செய்யற ஃபுட்டாவே இருக்கணும். காய்கள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும், கீரைகள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும், பிளஸ் வந்து நல்ல வெஜிடபிள்ஸா எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இந்த துரித உணவுகள் எதையுமே வந்து நீங்க எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க அழகை நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா நீங்க கேரட்டு, கீரை இதெல்லாம் சாப்பிடும் போது உடம்புல நல்ல அயர்ன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு அந்த க்ளோ நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கங்க, நல்ல அமைதியான ஒரு நல்ல தூக்கம் வந்து கண்டிப்பா கர்ப்ப காலத்துல ஒரு தாய்மார்களுக்கு தேவை. நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. மொபைல் யூஸ் பண்றதை தவிர்த்துட்டு நல்ல இசையை கேளுங்க, இசையை கேளுங்க, நல்லதாவே நிலைங்க. கிடைக்கிற நேரத்துல நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் தூங்கணும். டாக்டர் சொல்லியிருக்காங்க தூங்கணும்னு, அதுக்காக தூங்கக்கூடாது. உங்க மைண்ட நீங்க கரெக்டா போக்கஸ் பண்ணி நல்லா இயற்கையா தூங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடை, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இது. எல்லாருமே கேட்பாங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடி நான் உள்ளியா இருந்தேன், இப்ப நான் வந்து நிறைய வெயிட் போட்டேன். ஏன்னா பிரெக்னன்சில போடுற வெயிட் வந்து நிறைய பேருக்கு டெலிவரி முடிஞ்சும் குறையாது, அது அப்படியே இருந்துட்டு போயிடும். நிறைய பெண்கள் இப்போ ஏன் இவ்வளவு குண்டா இருக்கீங்கன்னு கேட்டா எல்லாமே டெலிவரியில போட்ட வெயிட்னு சொல்லுவாங்க. டெலிவரி முடிஞ்சும் வந்து உங்களுடைய வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் பாருங்க. பிரெக்னன்சில வந்து 10 to 12 kilos வெயிட் போட்டா போதும், 12 கூட அதிகம் தான், 10 போட்டாலே போதும். அந்த 10 கிலோ வந்து உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஆரோக்கியமான வெயிட்டா எடையா இருக்கும். நீங்க இதை தாண்டி வீட்டுல சொல்லுவாங்க நீங்க வந்து இப்ப ஒருத்தி கிடையாது ரெண்டு பேரு, அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து சாப்பிடணும், சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லியே நம்மள வெயிட் ஏத்தி வெயிட் வெயிட் ஏத்தி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. நீங்க அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன சத்து தேவை, என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். கரெக்டான வெயிட் கெயினை வந்து ஒரு 10 kgs அதுக்குள்ளவே இருந்தா கூட பெட்டர் தான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய அழகை வந்து கண்டிப்பா பராமரிக்கலாம். அப்படி அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஆயிடுச்சு, எக்ஸசைஸ் இதெல்லாமே ஆயிடுச்சு. அடுத்து வந்து உடற்பயிற்சி, இது எல்லாம் பண்ணாலும் தண்ணி நிறைய குடிக்கிறேன், நான் நல்லா சாப்பிடுறேன், பட் ஆனா நான் வந்து ஹெல்த் இதுவா இல்ல, ஃபிட்டா இல்ல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். பிரெக்னன்சி பீரியட்ல வந்து உங்களுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். அந்த எக்ஸசைஸ வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணணும். எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ஃபிட், அந்த ஷேப்பு, பிளஸ் இது இல்லாம டெலிவரியில வர அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கூட நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரும பராமரிப்பு. சரும பராமரிப்பு வந்து அயன் அண்ட் கால்சியம் போடுறதுனால வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹீமோக்ளோபின் அதிகமாகி கொஞ்சம் கருப்பாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இது நார்மல் தான், இதுக்காக நம்ம அயன் அண்ட் கால்சியம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அந்த நேரத்துல நீங்க வீட்டிலேயே வந்து ஆர்கானிக்கா தயார் பண்ணிக்கலாம் பவுடர். அந்த காலத்துல நம்ம அம்மா போட்ட மாதிரி கடலை மாவு பிளஸ் பாசி பருப்பு இதையெல்லாம் நீங்க பவுடர் பண்ணி வச்சு இதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே வந்து உங்க சருமம் வந்து நல்லா இருக்கும். கண்ட கண்ட கிரீம் எல்லாம் வாங்கி பிரெக்னன்ஸ்ல போடக்கூடாது, அதனால நிறைய பேருக்கு அலர்ஜி எல்லாம் சொல்லி இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்கப், கண்டிப்பா வந்து பிரெக்னன்ஸ்ல நிறைய பேர் மேக்கப் போட்டா ஒரு சிலர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பிரெக்னண்டா இருக்க ஏன் அந்த கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணி மேக்கப் போடுறேன்னு சொல்லுவாங்க. மேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் சொல்றேன்னா உங்களை வந்து ஒரு உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் மேக்கப்ன்றது, உங்களை வந்து ஒரு உயர்த்தும் உங்களை, புரியுதுங்களா. அதனால நீங்க வந்து லிப்ஸ்டிக் அது இதெல்லாம் போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே வீட்டுல என்ன செய்யணுமோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே ஆர்கானிக்கா செஞ்சு கிரீம் எல்லாம் சின்ன சின்ன கிரீமா நல்ல வேணா யூஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களை நீங்க வந்து ஒரு புத்துணர்ச்சியோட உங்களை பராமரிச்சுக்கலாம். உங்க கை கால்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் நீங்க பியூட்டி பண்ணி இந்த பிரெக்னன்சில வந்து உங்களுடைய அழகை ரொம்பவே அழகா பராமரிச்சுக்கலாம். தேங்க்யூ.